அம்மா கிட்ட இன்னைக்கு நான் உண்மை சொல்லானு இருக்கேன். பதட்டத்துல சொதப்பிடாம என் சூழ்நிலையை தெளிவா எடுத்து சொல்ற நிதானத்தை எனக்கு கொடு. அம்மாவும் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். என்னையும் ரஞ்சிதாவையும் அவங்க மனசார ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் கடவுளே. அப்போதான் உளறி குட்டாம ஒழுங்க உண்மையை சொல்ல முடியும். வாப்பா அருண், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? டிஃபன் எடுத்து வைக்கவா? அருண், டிஃபன் வைக்கட்டுமான்னு கேட்டேண்டா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, என்னம்மா வீட்டில் யாருமே இல்லையா? அப்பா ஏதோ பக்கத்தில் வேலை இருக்குன்னு காலையிலே கிளம்பிட்டாரு. மற்றவங்களாம் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்கப்பா. மாமா அத்தெல்லாம் காலையிலேயே ஏதோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சீதாலட்சுமியை கூட்டிகிட்டு போயிட்டான். அம்மா கொடுங்கம்மா, நான் இதெல்லாம் பிச்சு தரேன். டேய், இது ஒரு வேலையா? இதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? அருண், என்ன பாச்சு? ஏதோ யோசனையிலே இருக்க. ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லப்பா. ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. அம்மா, நான் உங்க பையன். நீங்க தான் உலகம்னு வாழ்றவன். உங்களை ஏமாத்துற மாதிரி இல்லை உங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி இது வரைக்கும் என் மனசறிஞ்சு நான் எதுவும் செய்யலை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். சூழ்நிலையினால என்னையும் மீறி நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நீங்க என்ன மன்னிப்பீங்களாம்மா? ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசுற? நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தவிக்கிறேன்னு தெரியுது. நீ சுத்தி விளைக்காம நேரடியா சொல்லு. அருண் சொல்லுப்பா. சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லுப்பா. அம்மா, அது வந்து சொல்லுப்பா. இல்லம்மா, அது வந்து எப்படி நான் என்ன சொல்ல? என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? இன்ஸ்பெக்டர் இப்பதான் போன் பண்ணாரு. வித்யாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா? ஐயோ ஐயோ, என்னங்க சொல்றீங்க? வித்யா என்ன பண்ணா? அவளை எங்க புடிச்சு வச்சிருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அவ்வளோ ஒரு நாற்று நாள் ஸ்டேஷன் வாசல் வச்சு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாங்களாம்மா. இன்ஸ்பெக்டர் என்னென்னமோ சொல்றாருமா, எனக்கு தலையவே சுத்துது. நேரா போனாதாம்மா புரியும். எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, இதெல்லாம் பண்ணாதான்னு அவகிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். சொல்ல சொல்ல கேட்காம
அவ அவங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கா. அதனாலதான் ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னு தோணுது. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா இல்லாம அவ வாழ்க்கையில அவளே மண்ணு வாரி போட்டுக்கிறாளே. அவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க மாட்டியா கடவுளே? அம்மா அம்மா, நீ பயப்படாதம்மா, டென்ஷன் ஆகாதம்மா. நானும் அப்பாவும் போயிட்டு வித்யா அங்கிருந்து கூட்டு வந்துடுறோம். இல்லப்பா, வித்யாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. நானும் வரேன். அம்மா அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் நானும் அப்பாவும் அதை பேசி சரி பண்ணி வித்யாவை கையோடு கூட்டு வந்துடுறோம். நீ அங்கெல்லாம் வர வேணாம்மா, அதெல்லாம் நல்லா இருக்காது. ஐயோ இல்ல, நீங்க தகவல் சொல்ற வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. டென்ஷன்ல இங்க எனக்கு ஏதாவது ஆயிடும். இல்ல, நானும் உங்க கூட வரேன். டேய், உன் அம்மாவும் வரட்டும்டா, நீ போய் ஆட்டோ.